எல்லாருக்கும் ஒரு சமசமமான வணக்கம். ராதிகா மேமுடைய என்ட்ரி எப்போ அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு சம் அப்டேட்டு சற்றுமோன்னு கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ராதிகா மேமுடைய ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது ராதிகா மேம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து சன் டிவிக்கு நிறைய ஹிட்டு சீரியல் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி தான் சமீபத்தில் அவங்களுடைய சீரியல் சித்தி 2 ஒளிபரப்பு ஆகிட்டு இருக்கு. இந்த சீரியல்லேருந்து சமீபத்தில் விலகிட்டாங்க. அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அரசியல் ஈடுபாட்டில் இருந்தனால தான் முக்கிய காரணம். இப்போது அரசியலில் ரொம்ப ஃபோக்கஸாக இருந்தாங்க ராதிகா மேம் சமீபத்தில். ஸோ அரசியலிருந்து கொஞ்சம் லிவிட் ஆகியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க எதிர்பார்த்த, அதாவது கட்சி வேலையில் ரொம்ப, அவங்க ஹஸ்பண்டோட சரத்குமார் இருக்கார் இல்லையா, ஸோ அவங்களோட கட்சி வேலையில் ரொம்ப இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. இப்போ அதிலேருந்து கொஞ்சம் விலகி சீரியல்குள்ளார இப்போ மாசா ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான தகவலும் வெளியாகிருக்கு. என்ன அப்படின்னா ரேடான் மீடியா பார்த்தீங்க அப்படின்னா சித்தி 2 சீரியலை தயாரிச்சிருக்காங்க. இந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் ரொம்ப எதிர்பார்த்த ரேட்டிங்ஸ் கிடைக்காம ரொம்பவுமே டவுன் ஆகிட்டுருக்கு. அதனால் சன் டிவியும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, ராதிகா மேம உள்ளார இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதுக்கு ராதிகா மேம் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, சரி ஓகே, அரசியல்லேருந்து நானும் கொஞ்சம் லீவிட் ஆயிருக்கேன், இப்போ வந்து மீண்டும் சீரியலில் நடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களை இன்னும் கொஞ்ச நாள் அப்கமிங் எபிசோடில் ராதிகா மேம நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. ராதிகா மேமுடைய என்ட்ரி சம மாதம் இருக்க போகிறதாகவும், அண்ட் ராதிகா மேம் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் சீரியலுடைய டைம் ஸ்லாட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு சீரியலை நல்ல ப்ரைம் டைமில் நல்ல ஓடக்கூடிய டைம் ஸ்டார்ட்டில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான முடிவையும் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி மாற்றிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஆர்பியில் நல்ல ஒரு இடம் பிடிக்கும் அப்படிங்கிறதான் சன் டிவியோட முடிவு அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. இது மாதிரி ரேடான் மீடியாவும் சன் டிவியும் இந்த பேச்சுவார்த்தை சமீபத்தில் நடத்தியிருக்காங்க. விரைவில் ராதிகா மேமுடைய என்ட்ரியை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போல் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.